ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி லிஸ்ட். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடே அதுமா ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறது வழக்கம். அதே மாதிரி இந்த வாரம் ஒரு படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். அது என்ன படம்னா, வாங்க போய் பாப்கார்ன் ரிவ்யூவில் போய் பார்க்கலாம். 1994 ஒரு அமெரிக்கன் அனிமேட்டட் மியூசிக்கல் ட்ராமாவாக வெளிவந்த த லயன் கிங் படத்தோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். முஃபாசா, இவர் தான் இந்த காட்டிக்கே ராஜா. அடுத்தது இவருடைய வாரிசான சிம்பா, இவர் தான் அடுத்த ராஜா. ஆனா ஸ்கார், இவர் தான் முஃபாசாவோட தம்பி. இவருக்கு அடுத்த ராஜாவான்றது ஆசை. அதனால ஸ்கார் வந்து ஒரு சில சூழ்ச்சி பண்ணுது. அந்த சூழ்ச்சியில வந்து முஃபாசா இறந்து போயிடுது. முஃபாசாவோட சாவுக்கு சிம்பா தான் காரணம் சொல்லி ஸ்கார் சொல்றதுனால சிம்பா அந்த காட்டை விட்டு ஓடி போயிடுது. இப்போ அந்த காட்டுக்கு ஸ்கார் வந்து ராஜாவாயிடுது. பல வருஷம் கழிச்சு சிம்பாவுக்கு உண்மை தெரிய வருது. இதுக்கப்புறம் சிம்பாவுக்கும் ஸ்காருக்கும் நடுவில் நடக்கிற யுத்தத்துல வந்து யார் ஜெயிக்கிறாங்க, யாரு அந்த காட்டுக்கு மீண்டும் அரசன் ஆவறதுதான் கதை. இதான் அந்த படத்தோட ஒன்லைனர். சரி வாங்க இப்ப படத்தோட ஃபுல் ரிவ்யூக்கு போகலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல அந்த காட்டுக்கே ராஜாவான முஃபாசாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற முஃபாசாவோட தம்பியான ஸ்கார், இவருக்கு அடுத்த ராஜாவான்றது ஆசை. அந்த ஆசைக்கு நடுவில் இருக்கிறது முஃபாசாவும் சிம்பாவும் தான். அந்த ரெண்டு சிங்கத்தையும் போட்டு தள்ள இது முடிவு பண்ணுது. அதுக்கான ஏத்த நேரம் வர வரைக்கும் ஸ்கார் வந்து வெயிட் பண்ணுது. இந்த பக்கம் முஃபாசா வந்து சிம்பா கிட்ட வாழ்க்கையோட நெறிமுறைகளை சொல்லி வளர்க்குது. இவங்க ரெண்டு பேரும் பேசினு இருக்கும்போது முஃபாசா கிட்ட சிம்பா வந்து அந்த இருண்ட பகுதியில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குது. அதுக்கு முஃபாசா வந்து நீ அங்கே எங்கேயும் போகக்கூடாது, இந்த சர்க்கிள்குள்ளேயே தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லுது. சிம்பாவுக்கு அந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்றது ஆசையாக இருக்கு. அதனால ஸ்கார் கிட்ட போய் அதை பற்றி கேட்குது. ஸ்கார் வந்து இந்த இடத்துல வந்து சூழ்ச்சி பண்ணி சிம்பா கிட்ட நீ அந்த இடத்துக்கு இன்னும் போகக்கூடாது, உனக்கு இன்னும் வயசு வரலன்னு சொல்லி ஏற்றி விடுது. சிம்பா வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் தன்னுடைய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த போய் பார்க்குது. அங்க நிறைய கழுத புலிகள் இருக்கு. அந்த கழுத புலி கிட்ட சிம்பாவும் நாலாவும் மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியாம மாட்டின்னு இருக்காங்க சிம்பாவும் நாலாவும். அந்த இடத்துல வந்து முஃபாசா வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. அங்கிருந்து சிம்பாவை காப்பாத்திட்டு வராரு. இவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஸ்கார் வருது. ஸ்கார் வந்து அந்த கழுத புலி கிட்ட போய் ஒரு ஒப்பந்தம் போடுது. எனக்காக நீங்க முஃபாசாவை கொல்லணும்னு சொல்லி ஸ்கார் வந்து கேக்குது. கழுத புலிங்களும் ஸ்காரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க முஃபாசாவை கொல்றதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்கார் வந்து சிம்பாவை சந்திக்குது. சிம்பா வந்து கர்ஜனையை வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸ்கார் வந்து சிம்பா கிட்ட ஒரு ஐடியா சொல்லுது. அங்க இருக்கிற பள்ளத்தாக்குல போய் பண்ணு, நீ சீக்கிரம் கத்துப்பேன்னு சொல்லி ஸ்கார் வந்து சிம்பா கிட்ட சொல்லுது. சிம்பாவும் அதை கேட்டுட்டு போய் அந்த பள்ளத்தாக்குல போய் கர்ஜிக்க ஆரம்பிக்குது. சிம்பா வந்து அந்த பள்ளத்தாக்குல கர்ஜிக்க வந்து பிராக்டிஸ் பண்ணினு இருக்கு. அந்த டைம்ல இங்க இருக்கிற கழுத புலிகளை என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு எரும மாடு கூட்டத்தை வந்து அந்த பள்ளத்தாக்குள்ள அனுப்புது. அந்த எரும மாடு எல்லாம் அந்த பள்ளத்தாக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க சிம்பா வந்து அந்த எரும மாட்டு கூட்டத்துக்கு நடுவில் மாட்டிக்குது. அங்க இருந்து அதால தப்பிக்க முடியல. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற ஸ்கார் வந்து முஃபாசா கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லுது. உடனே முஃபாசா வந்து சிம்பாவை காப்பாத்துறதுக்கு ஓடி வருது. முஃபாசா வந்து அந்த பள்ளத்தாக்குள்ள இறங்கி சிம்பாவை காப்பாத்த போகுது. முஃபாசா வந்து சிம்பாவை ஒரு பாறை மேல வந்து ஏத்தி விடுது. அப்போ அங்க இருக்கிற எரும மாடு கூட்டம் வந்து முஃபாசாவை இடிச்சு தள்ளிடுது. அந்த எரும மாட்டு கூட்டத்துக்கு நடுவில் மாட்டிக்குது முஃபாசா. அங்கிருந்து எப்படியாவது ஒரு பாறைமலை ஏறி வந்துன்னு இருக்கு. முஃபாசா வந்து அந்த பாறைமலை கஷ்டப்பட்டு ஏறி வந்துன்னு இருக்கு. அந்த பாறைக்கு மேல ஸ்கார் வந்து நிக்குது. முஃபாசா வந்து ஸ்கார் கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லி கேக்குது. ஸ்கார் வந்து முஃபாசாக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வந்து அந்த இடத்துல இருந்து தள்ளி விட்டுருது. அந்த காலமாடு கூட்டம் போனதுக்கு அப்புறம் அந்த பள்ளத்தாக்குல சிம்பா வந்து பாக்குது. அங்க முஃபாசா இறந்து போய் கிடக்குது. ஸ்கார் வந்து சிம்பா நீ என்ன பண்ணிட்ட, நீ தான் முஃபாசாவை கொன்னு சொல்லி சிம்பா கிட்ட சொல்லுது. சிம்பாக்கு அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த டைம்ல ஸ்கார் வந்து ஒரு வழி சொல்லுது, நீ இந்த இடத்துல இருக்காத, இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுன்னு சொல்லி சிம்பா கிட்ட ஸ்கார் சொல்லுது. சிம்பாவுக்கும் வேற வழி இல்லாம அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுது. இந்த பக்கம் ஸ்கார் நினைச்ச மாதிரியே முஃபாசாவை போட்டு தள்ளிடுது. மீதி இருக்கிற சிம்பாவை வந்து கழுத புலியை விட்டு கொல்ல சொல்லிடுது. இதுக்கப்புறம் அந்த காட்டுக்கு ஸ்கார் தான் ராஜாவா ஆகுது. அந்த பக்கம் சிம்பா வந்து ஒரு பாலைவனத்துல மயங்கி இருக்கு. அந்த இடத்துல டிமோன் அண்ட் பூம்பா வந்து அந்த சிங்கத்தை காப்பாத்துறாங்க. சிம்பாவும் டிமோன் அண்ட் பூம்பா கூட இருந்து அந்த இடத்துல வாழ ஆரம்பிக்குது. ஒரே பாட்டுல சிம்பா வந்து பெரிய சிங்கமா மாறிடுது. இந்த பக்கம் ஸ்கார் வந்து எல்லா மிருகங்களையும் அழிச்சு காடை வந்து சுடுகாடு மாதிரி மாத்தி வச்சிருப்பான். அங்க ஏகப்பட்ட சிங்கங்கள் இருக்கும். அந்த சிங்கத்துல இருந்து ஒரு சிங்கம் மட்டும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வேற காட்டுக்கு வரும். அந்த சிங்கத்தோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாலா. அப்படி ஒரு நாள் எதிர்பாராத விதமா சிம்பாவும் நாலாவும் சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் நாலா வந்து சிம்பா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லும். இதுக்கப்புறம் எப்படி சிம்பா வந்து ஸ்காரை எதிர்த்து நின்னு அந்த அரியணையை வந்து கைப்பற்றனானா இல்லையான்னு இந்த படத்தோட கதை இருக்கும். இந்த படம் வந்து டிஸ்னியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம் அவங்க எடுத்ததுலயே. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கற ரேட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா
10:9. அந்த அளவுக்கு தரமான ஒரு படம். குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல இருக்கு, வேணுன்றவங்க போய் பாருங்க. சரி வாங்க, இப்ப இந்த படத்துல என்ன சிறப்பம்சம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 1994 ஹையஸ்ட் கிராசிங் அனிமேட்டட் பிலிமா இதுதான் இருந்தது. ஏறக்குரிய 1 பில்லியனை தொட்டுது இந்த படம். இந்த படம் தான் இப்பவும் ஹையஸ்ட்ல இருக்கு, அனிமேஷன்ல இல்ல லைவ் ஆக்ஷன்ல. இந்த படத்தை 2019 ரீமேக் பண்ணி லைவ் ஆக்ஷனா எடுத்தாங்க. அந்த படம் தான் இப்போ அனிமேஷன் பிலிம்ல 1 இருக்கு. இந்த படம் வந்து டிஸ்னியோட 32 அனிமேஷன் பிலிம். இந்த படம் வந்து பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் அண்ட் பெஸ்ட் ஒரிஜினல் சாங் சொல்லி 2 ஆஸ்கர் அவார்டை வின் பண்ணிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட்டை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம மூவி லிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட அடுத்த சூப்பரான ரிவ்யூவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.